சார் இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு செய்ய முடியாது சார். சார் எவ்வளவு சார் என்னால செய்ய முடியாது சார். இந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு வேலையை சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. இந்த ஒரு வேலை எனக்காக செய்யுங்க சார். நான் செய்ய மாட்டேன். சார் டேய் அட பாய் டேய் சொல்லுங்க டேய் டேய் முடியாது. நான் அடிச்சு போடுடா. வேணாம் டேய் 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 நான் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் டேய் இது என்னடா இது போடா போ போ டேய் டேய் சும்மா இருக்க மாட்டியா? போ அவன அனுப்பிச்சுங்க. அவனுக்கு உனக்கு என்னடா தகராறு? அண்ணா சும்மா இருண்ணா. அஞ்சு வருஷமா உனக்கு வந்து டீ செலவு காபி செலவு வீடு செலவு ரெண்டு கூடாயில் படம் பாக்குறது எல்லா செலவு நான் பண்ணிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வேலை கொடுத்ததுலீங்கண்ணா. சரி இன்னைக்கு தான் ஒரே ஒரு வேலை கொடுத்துருங்கண்ணா. மாட்டன் ஓடுறானுங்கண்ணா. அடா அவன் சொல்லி செய்யலன்னா எங்கிட்ட சொன்னா நான் செஞ்சுட்டு போறேன். நீங்க எப்படி இந்த வேலையில செய்ய முடியும்? அட எந்த வேலையா இருந்தா என்னப்பா போனா முதல்ல நான் ஒண்ணுக்கு போக முடியாது, டூ சைடு போக முடியாது. அதை தவிர எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இந்த வேலையில எப்படி நீ செய்ய முடியும்? அட சத்தியமா செய்யற சொல்லுப்பா. சத்தியமா அப்புறம் வந்து வேலை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. இந்த ஊர்ல நான் பொது நல தொண்டை. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. தள்ளிக்கோரு எது பக்கத்துல அந்த கிணத்து மாட்டு பாருங்க. ரெண்டு பிள்ளைங்க பேசிட்டு இருக்குங்களா? அதுல இந்த பச்சை கிளி மாதிரி ஒன்று பாருங்க. அது பேரே பச்சை கிளி தானே. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலேங்க. நம்ம சம்சாரம் வேற ஊருக்கு போயிட்டாளுங்கண்ணா. அதனால ஒரு 11 மணி ஆனாலும் பரவாயில்லைங்க. ஊர் இறங்கினதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்காரன் தெரியாம சாமிக்கு மேல மறு குளிச்சுட்டு அவ வீட்டுக்காரன் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணா. இது நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ஒத்து வராதுன்னு. நீ சத்தியமான நீங்க மாத்தி 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 பேசிட்டீங்க. வேலை சொன்னீங்கண்ணா வந்து சொன்னீங்க. அவனையும் துரத்து எப்படி பச்சைக்கிளும் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் வருதுப்பா. நெஞ்சி நிலே நெஞ்சி நிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. அண்ணே அவங்கள என்னமோ அழைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப போகலாதப்பா, எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது. ஆனா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்னங்கண்ணே? அந்த பொண்ணு எங்க போனாலும் புருஷன் கூட தான் போகுமாமா. நீ வேற அந்த பொண்ணு எப்படி இருந்தா கண்டிப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டியா? ஆமா. சரி வாங்கப்பா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன் பாரு. ஆட எங்க உள்ள போற? யோ அந்த ஆள முதல்ல வெளியே வர சொல்லியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறான் அந்த ஆள. யோ பெரியவரே, அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு. தோட்டப்பக்கட்டை பீயிற மாதிரி பொரட்டி பொரட்டி அடிக்கணும். உருட்டுட்டும் பொருட்டுட்டும் நான் வேண்டாம் சொல்ல. ஆனா ரோட்ல போட்டு உருட்டுச்சுன்னா ஊருக்குள்ள விஷயம் லீக் ஆயிரும். அப்புறம் போற வரவெல்லாம் என்னன்னு கேட்பான். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. எனக்கு மான ரோஸ் எதுவுமே கிடையாது. நான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பேன். ஆனா அது குடும்ப பொண்ணு. நாளைக்கு குளிக்கு போகணும், தண்ணி எடுக்க போகணும், ரேஷன் கடைக்கு போகணும். அப்புறம் இதே சாக்கு வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவேன். அதுக்காக ஒண்ணு சும்மா ஒண்ணு சொல்றியா? எதுக்கு சும்மா ஒண்ணு? எதுக்கு சும்மா ஒண்ணுங்க? எதுக்கு இப்ப கத்துறனே? இல்லண்ணே, செருப்பு தொடப்புக்கிட்ட உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திர அடிச்சுங்க. விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா? இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் தோணுது. வீட்டுக்காரங்கிட்ட பர்மிஷன் கேளுங்கண்ணே. நான் எஸ். ஏப்பா இது நல்ல ஐடியாவா தெரியுது, நீ என்ன நினைக்கிற? இது நல்ல ஐடியா தாங்க. வெளியில எடுத்து நாலு பேர் தெரிஞ்சிருங்க. சரி அனுப்பு வருது. என்ன பூவ கையில சுத்தி இருக்க பெரிய மன்மத குஞ்சா நீ? போமா போ, பின்னிட்டு வா போ, உள்ள போய் உன் வேலையை கேட்டு வா போ. கதவை சாத்திடலாங்க, அப்பதான் எங்க ஓட முடியாதுங்க. அவ்வளவுதான், அவ பின்னிடுவாங்க, கையகளை உடச்சு போட்டுருவாங்க. வாழை தண்டு இல்ல, வாழை மரத்தை கொடுத்தாலும் கூட உன் பொண்டாட்டி எரிச்சிருவான். பாத்தீங்களாண்ணா என் பொண்டாட்டி பாத்தீங்கண்ணா? ஆமா அண்ணா, என் பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவ தைரியசாலி. ஆமா அண்ணா, திறந்து விட்டலாண்ணா. இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவானே. வாஸ்தவம் தெரிஞ்சிடலாண்ணா. போயிட்டு வரேன் அண்ணா. என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டான். இந்தா பத்திரகாளி சூழா இது மாதிரி உன் பொண்டாட்டி கையிலேயே போ. தாடி பேடி வெளிய வாடி. மூஞ்சில முடிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு பாடம் வருட்டுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதை கண்டாவது இனிமேல் நீ பொழைச்சுக்க. சரிங்கண்ணா. சரி அண்ணே. என்ன இல்ல, போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தான் போவீங்க? ஆமா இல்ல
போகும்போது அவசரத்துல ஜாக்கிட்ட மறந்துட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இன்னொரு பச்சையும் வர சொல்றீங்களா?